நுவர்லியா நானூயா ரதெல்ல பகுதியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் மூன்று சிறார்கள் உட்பட ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். விபத்தில் உயிரிழந்த ஏழு பேரின் பெயர்கள் வெளியாகியுள்ளது. சுற்றுலாவிற்கு கொழும்பு டேஸ்டன் கல்லூரியில் இருந்து மாணவர்கள் உட்பட பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் என 46 பேரை ஏற்றி வந்த பஸ் ஒன்றும் ஹெட்டன் டிகோயா பகுதியிலிருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பயணித்த வேன் ஒன்றும் மேலும் முச்சக்கர வண்டி ஒன்றும் மோதுண்டு விபத்திற்குள்ளாகியது. இந்த கோர சம்பவம் நேற்று மாலை 7 மணியளவில் நானூயா போலீஸ் பிரிவிற்குட்பட்ட ரதல்ல குறுக்கு வீதியில் சமரசெட் டி சென்டருக்கு அருகில் இடம்பெற்றுள்ளது. இந்த வேனில் பயணித்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 6 பேரும் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவருமாக 7 பேர் உயிரிழந்துள்ளதாக நானூயா போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் விவரங்களின் அடிப்படையில் இந்த வேனில் பயணித்த 10 பேரில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். அப்துல் ரஹீம் 55 வயதுடையவரும் 45 வயதுடைய ஆயிஷா ஃபாத்திமா என்பவரும் 13 வயதுடைய மரியம் என்கின்றவரும் 8 வயதுடைய நபீகா என்கிற சிறுவியும் 14 வயதுடைய ரஹீம் என்கிற சிறுவனும் நேசராஜ் பிள்ளை வேன் சாரதி 25 வயதுடையவருமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். சண்முகராஜ் 25 வயதுடைய முச்சக்கர வண்டி சாரதி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேஷன் கல்லூரி மாணவர்கள் சுற்றுலா வந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து வேனுடனும் வேன் முச்சக்கர வண்டியுடனும் மோதியதில் வேன் பாரிய பள்ளத்தில் உருண்டு நசுங்கிய நிலையில் அதில் பயணித்தோரில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் முச்சக்கர வண்டியில் பயணித்த ஒருவரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். இதே நேரம் சுற்றுலா வந்த பஸ் சுமார் 150 அடி தூரம் வரை தேயிலை மலைக்குள் கட்டுப்பாட்டை இழுத்து செல்லப்பட்ட நிலையில் பஸ்ஸில் பயணித்த மாணவர்களில் 42 பேருக்கு காயங்கள் ஏற்பட்டது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானூயா போலீசார் மேற்கொண்டு வருவதுடன் உயிரிழந்தவரின் சடலங்கள் நுவர்லியா மாவட்ட வைத்தியசாலையில் நாளை விசாரணைக்காக வைக்கப்பட உள்ளது.